இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் சிமுலேட்டர் கேம் கூட தான் வந்திருக்கும். சரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா இருந்துச்சு, சரி ஒரு ஆடு மேய்க்கிற பிசினஸ் மாடு மேய்க்கிற பிசினஸ் தான் இப்போ பீக்ல போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த ரேஞ்ச் சிமுலேட்டர் கேம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்து, சரி யார் கூட சேர்ந்து பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல பிடிக்காத ஒருத்தன் கூட தான் சேர்ந்து பண்ண போறோம், என் தம்பி கூட சேர்ந்து பண்ண போறோம். ஏன்னா மாடு மேய்க்கணும் அதுக்கெல்லாம் ஆள் தேவை இல்ல, ஆள் தேவை இல்ல தேவையில்லன்னு சொல்ல அதுக்குள்ள போயிட அதை கட் பண்ணிட்டு வா வா பண்ணு இருக்கியா இருக்க இருக்க. முன்னா நீ மாடு மேய்க்கலாம், சாணி எழுனும் நிறைய வேலை இருக்கு, ரெடி தானே? இருக்க ஒரு தோல்வியில இருந்து ஒரு பிசினஸ் மேன் ஆக போறோம் ஸ்டார்டிங்ல, அப்புறம் வந்து கிளீன் ஷேவ் பண்ணிப்போம். கலர் பிளாக், நம்ம கலர் பிளாக் கலர்ல தானே இருக்கு, பிரைட்னஸ் சாச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா வச்சுப்போம். போட்டோ பாப்போம் என்ன கேலரி ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன வைக்கலாம், ஏஜ் வந்து ஒரு மீடியம், ஒரு 25 மஸ்குலர் மாஸ் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா புல்லு கட்டு தூக்குறது கூட ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கக்கூடாது, வெயிட் இப்படி வச்சா கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி இருக்கணும். அப்புறம் வந்து அப்பரல், அப்பரல் தான் மெயின். இவன் என்ன அப்பரல் போடுறமே தெரில. ஹுடி, ஹுடி நல்லா தான் இருக்கு, ப்ளூ கலர் ஹுடி, கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு தெரியுதா, ரொம்ப ஜூம் போக முடியாது, ஏன்னா ஜூம் போனால் ரொம்ப தூரம் போக சொல்கிறான். கோட் சூட்டா, கோட் சூட்லேயே நம்ம லூஸாக போட்டு வருவான இதுக்கு. ப்ளூ கலர் ஜாக்கெட் தான் ஆனா மெண்டாடா இவன் இந்த இந்த சமயத்தை ஜாக்கெட் போட்டுறதுக்கு, இந்த வெயில்ல உழைக்கணும். அண்டர்வேர் நல்லா இருக்கு, இருந்தாலும் அண்டர்வேர் இந்த சமயத்துக்கு போனா. சூட் பேண்ட், பேண்ட் எல்லாம் சூட் ஆகாது. ஷார்ட்ஸ், ஷார்ட்ஸ் எதுனால இருக்கு, இது மேல நல்லா இருக்கு, தீ பரவணமா இருக்கு. ரொம்ப நேரம் இதுல டைம் வேஸ்ட் பண்ணானா, ப்ளூ நல்லா இருக்கு, வேற ஏதாவது ப்ளூ இருக்கா? பெர்ஃபெக்ட், இதுதான் பெர்ஃபெக்ட். ஆனா ப்ளூக்கு ப்ளூ நல்லா இருக்குமா, இந்த வேற கலர் பார்ப்போம். நான் இதான் மேட்சிங்கா இருக்கு, அந்த பண்ணைக்கும் மேட்சிங்கா இருக்கு, ஏன்னா ஓன நாம தானே. அப்புறம் இந்த பண்ணை வந்து தான் நான் சொல்லி அப்புறம் நவுட்டிட்டு போயிருப்பான். ஓகே இது போதடா, ட்ரெஸ் வந்து சாண்டில் போட்டுப்போம், ஏன்னா சேத்துல கை வச்சுதான் சோத்துல கை வைக்க முடியும். என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி ஓகே க்ளோஸ் கொடுத்துடலாம், என்னென்ன டைலாகோ பேசியிருக்காங்க. எஸ் ஆர் யூ ஷோர், வாடா வாடா வாடா, தலைமை வராண்டா, பிஜிஎம் போடு, பிஜிஎம் போடு, கேம் குள்ள போயிடலாம். கேம் போய் நியூ கேம், இஃப் யூ ஸ்டார்ட் அன் யூ கேம் த ஹோல் சேம் வில் பீ டெலிவிட்டட். ஓ அப்படியா, தெரியவே தெரியாது எனக்கு, தெரிஞ்சுதான் கொடுக்குறேன், ஏன்டா சாவடிக்கிறீங்க? டேய் இங்க பாருடி, WST கொடுத்தா மூவ் பண்ணுவானா, ஷிஃப்ட் கொடுத்தா ஸ்பின்டாடா, ஏன்டா சாவடிக்கிறீங்க? இது எங்களுக்கு தெரியாதடா, கேமர் ஸ்கில் தெரியாம இருக்குமா? நல்லா சுத்தி பார்த்துவோம், WST மூ 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 ஜாகிங். ஏன்னா 3D எஃபெக்ட்ல தெரியுது இவனுக்கு, தலைவனுக்கு. ஓகே இங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, என்னடா அங்க இருந்தா வருவியா? ஃபிளைட்ல தான் வருவேன். ஃபிளைட்ல வருவியா? டேய் உனக்கு கொடுத்ததே $10 எப்படின்னு ஃபிளைட்லாம் வருவேன். வெயில்ல என்ன இந்த ஆகாஷ் போர்ட் 17 பேனி அவனுக்கு நான் தான் வச்சனா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவன் காதல 3 சொல்லி நான் தான் வச்சனா, அப்படிதான்டா அப்படின்னு சொல்லிட முடியாது. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணிடு.
ஏய் நம்மளோட தாத்தா தானே எழுதியிருக்காரு, நீ இந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கனா நீ என்னோட லாஸ்ட் ஆசையை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கன்னு அர்த்தம். நம்ம எப்படி அப்படி சொன்னா, நீ என் ஃபேமிலி ரேஞ்சுக்கு வந்துட்ட, இது எதுனாலனா எனக்கு அந்த டைமும் கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இதை பார்த்துக்கிறதுக்கு இதை பார்த்துக்கிறதுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு கொஞ்சம் பொருள் வச்சிருக்கேன் ஆட்டிக்ல, அது உனக்கு உதவும் நினைக்கிறேன். இந்த பொட்டியை திறந்து பாரு, உனக்கு அந்த நேரத்துல கை கொடுக்கும் சொல்லுவாங்க, அத மாதிரிதான் சொல்றாங்க. கபாலு திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா, கை கொடுக்கற அளவுக்கு அப்படி என்ன உள்ள வச்சிருப்பான் கிழவன். உன்னோட அன்புள்ள தாத்தா. என்கிட்ட ஏன்டா குரங்கு மாதிரி வந்திருக்க, இந்தா இந்த பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு ஓடு. எடுக்க முடியல. உன்ன என்ன சொன்ன கேக்குற டேய், ஒரு ஓன என்ன சொன்னா நீ ஒன்னு அவசியம் இல்ல, வா நடந்து வா. இதானே இதானே நம்ம வீடு, இதான் நம்ம வீடு, அங்கதான் ப்ளூ கார்டு, நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடா டேய், லேபருங்கிறத அடிக்கடி மறந்துட்டே இருக்க. நம்ம வீடு இல்ல, என் வீடு. எனக்கு தான் வழி தெரியும், வா ஃபாலோ பண்ணி வா. டேய் டேய், எனக்கு தான் வழி தெரியும் சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த டோர் வழியா வரேன் பாரு. ஃபைண்ட் தி டென்டா. ஓ வெல்ல இருக்கா, சரி கண்டுபிடிப்போம். ஆனா உனக்கு சேவ் பண்ண முடியாதே, ஏன்னா இது என் வீடு, நான் தான் சேவ் பண்ணேன். இது எப்படா வெளில ஒரு மக்கீழ இருக்க வரணும் இப்ப திருப்பி. ஸ்லீப்பிங் அண்ட் சேவிங்கா. ஓ நமக்கு முன்னாடி அவன் அங்க போய் தூங்கிட்டானா, என்னடா தூங்கிட்டு இருக்கான், இன்னும் வேலை இன்னும் ஒண்ணு கூட நடக்கல. ஆகாஷ் பட் ஸ்லீப்பிங், கொழுப்புக்கு நின்று தூங்கிட்டு இருக்கான் பாங்களா. டேய் எந்திரா எந்திரா. அப்ப எந்திச்சான், ஒருவேளை மதிச்சான் பாரு அண்ணனை. டேய் டேய், ஒரு நிமிஷம் இப்பதானே மதிச்சான்னு சொன்னேன். சரிப்போ நம்ம மேல போயிட்டு நம்ம தாத்தா ஏதோ ஆர்டிக்கல் கொடுத்துருக்கா, அதை பாப்போம். அப்சக்கல், ஓ டெமாலிஷ் மோடு போய் இது பண்ணா. சரி பண்ணிடுவோம், டெமாலிஷ் பண்ணிடுவோம், பண்ணிடுவோம். ஓடு இது போதும் திருக்கி. ஏய் இங்க ஒரு பெட் இருக்கு, நான் தூங்கடா இப்போ உனக்கு. ஓடு ஆர் டு சேவ் தி கேம். இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கோம், இதெல்லாம் திருப்பி பண்ண முடியாது. திருப்பி நம்மளால கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தாச்சு. நம்ம ஆக்டிங் நம்ம தாத்தா இங்க கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அமைதியாவே இருக்கான். சரி கொஞ்ச நேரம் ஆய மட்டும் இருக்கட்டும், நிம்மதியா தான் இருக்கு. ஒட்டி இதை தொடர்ந்துப்பா, அவரோட கை கொடுக்கும். கத்தி இது எப்படி கை கொடுக்கும், இது கையவில கிழிக்கும் அவசர நேரத்துல. ஏய் பிஸ்டல், ஏய் காசு இப்ப எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம். ஏன்னா அப்புறம் தாத்தா வந்தேன்னா சொத்து உன் பேர்ல இல்லைன்னு சொல்லிடப்படுறது. ஆ Take this revolver. ஓ இந்த இதை எடுத்துக்கோ, உனக்கு நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். இவனே மெச்சினேன் வைல்ட் அனிமல்ஸ் என்ன, ஏன்னா கூலிங் கிளாஸ் போட ஸ்டைலா இருக்கான். முதல்ல யாருன்னே சொல்ற அளவுக்கு இல்லையே, நான் தான் என்ன போய் வேலை செய்யற மாதிரி இருக்கேன். சரி நான் உனக்கு கொஞ்சம் பணமும் வச்சிருக்கேன், ஓ நமக்காக வச்சிருக்கேங்க, நம்ம அதே தேடிட்டோம். சரி பரவாயில்ல, கராஜ்ல ஒரு யூடிவி வச்சிருக்கேன், ஓல்டு யூடிவி. என்னடா இவனும் சைலண்டாக இருந்த. ஆமா ஆமா. ஏ புல்லட்ஸ் நம்ம ரெண்டு பேருக்கு எடுத்தா வருமா? அப்படிதான் நினைக்கிறேன். நினைக்கிறா? சரி போய் அந்த பார்சல் எடு, டக்கு நம்ம வண்டியை பண்ணிட்டு நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. இந்த இடத்த நீங்க இப்படி பாத்துருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த கேம் பிளே சீரிஸ் லாஸ்ட் பார்ட்ல, லாஸ்ட் பார்ட் தெரியல எப்போ வருதுன்னு. ஆனா லாஸ்ட் பார்ட்ல பாருங்க, இந்த இடம் ஃபுல்லா ஒரு இது நகராது. சரி எப்படி சொல்றது, ஒரு இடம் ஸ்பேஸ் இருக்கு, அந்த அவ்வளவு வந்து வளர்க்க போறோம், பசுமைய பரப்ப போறோம். என்னடா சொல்ற, செமையா இருக்கு வண்டி, செமையா இருக்கா வந்து பாருங்க. குப்பை தொட்டி மாதிரி இருக்கு, குப்பை தொட்டி கலர் இருக்கு, இந்த என்ன செமையா இருக்குன்னு சொல்ற. ஓல்டு யூடிவி அது, ஏன் நமக்கு வேலை வைக்கணுங்கிறதுக்காகவே ஒரு ஒரு பாட்டு எங்கெங்க இருக்கு பாருங்களேன். ஏகாசிங் வா, ஏன் பாருங்க. நினைக்கிறேன் என்னடி அண்ணன், உனக்காக தியாகம் தியாகம் கூட பண்ண வேண்டாம், இந்த மாதிரி தியாகம் இருறா. என்னடா ஒரு ஒரு டைம் ஆஃபிட்டே இருக்க வண்டிய, நீக்கிதே சாவி போட்டு திருக்கி விட வேண்டியதானே டக்குன்னு. ஏ மாட்டுறான் 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 மாட்டுறான்.
இரு டக்கு டக்கு டக்குனு வேட்டி எட போறோம் டக்குனு இரு ஆயத்தை மூவ் பண்ணது மூவ் பண்ணது மூவ் பண்ணது 6 and a half hours later வா வா இப்ப போண்ட அந்த மானுக்கு நல்ல நேரம் நினைக்கேன் இப்ப நமக்கு புடிக்க மூணு இல்ல தூரத்துல இருந்து கண் வரதல்ல அதனால தான் அது போயிடு போட்டோம் டேய் கேஸ் ஸ்டேஷன் வந்துடா ஃபில்ல போடு டேங்க் ஃபில் பண்ணு போட்டுறாங்க வயசான பீசா ஒருத்த உட்காந்துருக்கான் ஒருத்தியா எஸ் எஸ்டேட் ஏஜென்டா எஸ் இட்ஸ் மீ கண்டினியூ தேங்க்யூ ஏதோ நமக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க கொடுத்து கொடி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நீ கார் வாங்க போறியாடா இந்த கார் எனக்குள்ளதுதான் சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கேன் எடுக்க முடியலையா ஆமா சாவி வச்சிருக்கானுங்களா சாவி வச்சிருக்காங்களா ஓ சாவி அவன் வச்சிருக்காங்கறியா ஏ உனக்கு பரவாயில்ல உனக்கு ஒரு கார் வாங்கிட்டேன்டா இந்த இதுல சார் இந்த ஏடி பைக் உனக்கு வாங்கி தரேன் நெக்ஸ்ட் இதை பார்ப்போம் இப்போ 400 தான் இருக்கு 500 போட்டுக்கான் என்னடா பேசணுமா பேசு இ டு டாக் இ டு டாக் ஓ நீங்க வந்து கார் வாங்கிக்கலாம் அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீ இன்ஸ்டால் ஓ நீ ரேடியோ பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே குட் பை படா இவன் இவனால ஒன்றும் ப்ரோஜனம் இல்லையாண்டா இந்த கம்ப்யூட்டர் பார்த்தா எல்லாமே பண்ணுமா ஓ ரேடியோ பிளேயர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் தரேன் டேய் வராடாத நமக்கு ஆயே நமக்கு 1000 பிசினஸ் மீட்டிங்ஸ் இருக்கு இன்னைக்கு நல்ல நேரத்துக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுடா கடையை பிசினஸ் என்ன பிசினஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கோழி பண்ணலாமா மாடு பண்ணலாமா ஏய் பர்கர் ஷாப் லைட்டா பசிக்குது ஆ என்னது பசிக்குது என்ன பசிக்குது என்ன பண்ணிட்டேன்னு பசிக்குது உங்களுக்கு பர்கர் ஷாப் பார்த்தானே பசிக்குது இப்பலாம் நமக்கு வாங்கி தர காசு இல்ல நம்ம வந்து ஜெயிச்சோனா வாங்கிக்கலாம் என்ன என்ன கலர் ஆக்கிறது பச்சை வேணா வயலட் வயலட் ஓகேடா ஆனா வயலட் வேணா செக்க செவ்வேன்ற ரெட் வச்சிரோம் பிரைட்னஸ் சச்சுரேஷன் என்னடா சச்சுரேஷன் வச்சா ரெட் கலர் டார்க் கலர் போகுது நல்லா பிரைட்டா இருக்கும் அப்கிரேட் இப்போ வாடா கெத்து பண்ணலாம் வா எக்ஸிட் வாடா நம்ம நல்ல ராசியா இப்ப நமக்கு கார் எடுத்தாச்சு இப்ப இல்ல நம்ம இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இனிமே நமக்கு எதுவுமே இல்ல முன்னாடி தும்புடா ஸ்டார்ட் பண்ணிடலாம் தும்புனா நல்ல ராசி தானே சொல்லுவாங்க இல்லையே கெட்ட ராசி தான் சொல்லுவாங்க ஏ அப்பறம் தும்புன நான் இதோ நினைச்சு சொன்ன நீ என்ன அது எல்லாத்தையும் பண்ற அண்ணன் கோட்டை கிழிச்சதை தாண்ட கூட நினைச்சிருக்க நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை தெரியும் ஏன்டா இடி எல்லாம் பண்ற வண்டி இப்படியே விட்டுருங்க ஒரு நாள் ஒரு நாள் துண்டு துண்டா போயிடும் நீ அப்படியே ரிவர்ஸ் கொண்டது என்ன வாங்க சொல்றாங்க நமக்கு ஆக்ஸ் க்ரோபார் சீப் டேபிள்ஸா சீப் டேபிள்ஸாவா வாங்கிடலாம் ஏ அப்புறம் மேட்ரஸ் வாங்கினடா ஆளுக்கு ஒண்ணு ஆளுக்கு ரெண்டு மேட்ரஸ் வாங்கிருக்கேன் என்ன நம்ம சேவ் பண்ணிப்போம் ஏன்னா நடுவில் ஒரு டைம் சேவ் பண்ணாம செத்து போயிட்டோம் அதை நான் உங்ககிட்ட காட்டுல இருந்தாலும் செத்து போயிட்டோம் அதுக்கும் காரணம் இவன் தான் இந்த ஒரு மான் இருக்கு எனக்கு வேணும்னு சொன்னான் எங்கே போறது எங்கே படுத்தலாமாடா அதை போட்டு எடுத்துட்டு போ சிஸ்டி கிட்ட ஏ தூங்கிட்டேடா ஓகேடா இப்ப போனால வேணும் வாங்கலாம் ஜெனரல் ஸ்டோர் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பிசினஸ் பண்ணலாம் கோழியா இல்ல மாடா கோழியே பண்ணுவோம் சின்னதுல ஆரம்பிக்கணும்ல ஆமா ஓகே போவோம் ரொம்ப ஆர்வமா இருக்கடா இந்த பிசினஸ்க்கு ஏன்னே தெரியல கூட சேர்க்க சேர்ந்தவனான்னு தெரியல இருந்தாலும் பிசினஸ் ஓஹோன்னு போகணும்டா டேய் ஜெனரல் ஸ்டோர் வண்டியா என்னது ஜூஸா மவுண்டன் டியூல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்
ஓ அவள கிட்ட பேசுறமா செல்லு கிட்ட, ஏய் நீ வந்து பேச மாட்டியாடி, ஏ போட்டு பேசுறா, இவன் ஒருத்தன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீ அந்த இது யூஸ் பண்ணிக்கோ போ. அது பிறகு நீ உன்ட்ட பேசணும், எக் பேஸ்கெட் டூ சிக்கன் அவனே இதான வாங்கிருக்கான். உனக்கு என்ன கலர் வேணும், ஒயிட்டா பிளாக்கா இல்ல கோல்டனா? கோல்டன். உனக்கு கோல்டனா? சரி நான் எனக்கு ஒயிட் வாங்கிக்கிறேன். அப்புறம் ஒரு எக் பேஸ்கெட். முட்டை போட போதா? கோழி வளர்க்க போறோம்ட ஆரம்பத்துல, ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கோழிக்கு நம்ம இடத்த முடிவு பண்ணோம், ஏன்னா நம்ம பெரிய பண்ணை இல்ல, அதுக்கு ஒரு சின்ன இடத்த ஒதுக்கி கொடுக்கணும். எங்கேயோ பறந்து போய் விழுந்துட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீ அடிச்ச ஸ்கிட்ல அவ்வளவு தூரம் பறந்துட்டேன்னு நினைக்கிறேன். வீக் பாடிடா, என்ன வச்சா? மசில் வச்சியா வைக்கலையா? வச்சேன் வச்சேன். என்ன ஜீரோ வச்சியா? இல்ல இல்ல, நான் கொஞ்சம் மீடியம்ல தான் வச்சேன். அதான் அதான் காத்துல பறக்கிற அளவுக்கு மசில் வச்சிருக்கடா நீ. ரேஞ்ச் அவனே காட்டுறான், ரேஞ்ச் ரீச். இன்னும் கொட்டா அவன் டிக் கட்டுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணி போய் இந்த பார்ட்ல. சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ண பண்ணதான் தெரியும், நாங்க ரெகுலரா போடுவோம். பேக் டு ரான்சா. என்னது இது செவத்துல தானே முட்டிட்டு இருக்கேன். ஒன் ஒன் மீட்டர் தான் கட்டுது. ஓ வந்துட்டோமா? எங்கடா இருக்கு நம்மளோட வீடு? இதா இருக்கு. சமய சுத்திச்சா சிவா? அந்த டென்ட் கிட்ட போய் படுத்துப்போம், நல்ல தூக்கம். இது கொஞ்சம் தள்ளி படுறா, இடிச்சு கால் மேல போட்டுருக்கான். நல்லா தூங்குறான். சரி நம்ம எந்திரும். டேய் முதலாளி எந்திரா? நீ எந்திரி, கொஞ்ச நேரம் தூங்கிக்கணும் அதானே? ஆமா, ஒரு பத்து நிமிஷம் தூங்கிக்கிறான். தண்ணி எட்டு மூஞ்சி ஊத்தினா ஒழுங்கா எந்திரு. வா வா, கோழியை விடுவோம். கோழிக்கு எந்த இடம் செட் பண்ணுது இப்போ? ஏய் ஏதாவது ஆல்ரெடி கேட்டேன், இந்த பில்டிங் கோழிக்கு வச்சுக்கலாமா? வேணா வேணா, நம்ம கஸ்டமர் கேட்கலாம். கஸ்டமர்கிட்டே வச்சுக்கலாம். இந்த வீட்டுக்கிட்டே வச்சுக்கலாம். இந்த ஜோக் யோசிச்சிருப்பே, கஸ்டமர் கேட்டாலும் ஈஸியாக கேட்டலாம்னு சொல்லியிருப்பல. ஆமா இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் வந்து, நம்ம கோழிக்குனா ஒரு வீடு பண்ணலாம், ஆனா இப்போதைக்கு நமக்கு அவ்வளோ டைம்ல. இப்போ நம்ம அதுக்குள்ள வச்சு அதுக்குள்ளே சாப்பாடு போடலாம். அதுக்கு உன் கோழி எடு, என் கோழி எடு. கோழி வைக்கிறதுக்கு அவன் இடம் காட்டுறானா? 4G 4 ஃபுட் அந்த பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் தான் அதிக விடணும். இன்னும் தூரமா? ஏ உன் கோழி கொண்டு வந்துச்சாடா? போட போட ஹீரோ சரி, அதுக்குள்ள கவனிக்கிறான் பாரு கோழிய. இந்த ரெண்டு கோழி தானே கவனிக்கணும். வாட்டர் டேங்க் இன்ஸ்டால் எனிவேர் அட் தி ரேஞ்ச், பக்கெட் ஆஃப் வாட்டர் போர்ட். ஓகே. ஓ பீட்டி சி, ஓ சிக்கன் சாப்பாடு போட்டதுக்கு நமக்கு $100 கடச்சிடுச்சு. ஓகே, நம்ம எங்க இப்ப பில்ட் பண்ணலாம் சொல்லு. டேய் ஃபர்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல இருக்குல்ல, நம்ம நீ நின்றுக்க இடத்துல வந்து இந்த சிக்கன் வளர்க்கலாம்டா. அதுக்கு அந்த சைடு வந்து மாடு, அந்த சைடு பண்ணி அப்படியே வளர்த்து 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 நம்ம வீடே இந்த ரேஞ்ச் அளவு கட்டுறோம். ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்க மைக்கேல் ஜாக்சன் நினைப்பேன். எந்திரா எந்திரா எந்திரா, அவுட்ரோ கொடுத்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா கோழியோட பண்ணி வச்சிடலாம், அதுக்குள்ள செத்துக்கூடாது, நான் போய் படுத்துடணும், எல்லாம் செத்து போயிடும் அதுக்குள்ள. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திப்போம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம கோழிக்கு வீடு கட்டலாம், அப்புறம் நம்ம வீடியோ அப்கிரேட் பண்ணணும். என்னடா சொல்ற கரெக்டானே? 6 and a half hours later. டேய் டேய், ஆமா கரெக்ட் தான். தெரியாம தான சுட்ட? தெரியாம தான் சுட்டேன். ஆ ரிஸ்பான் ஆயிட்டேன்டா. டேய் ஆகஸ் நம்ம இந்த பார்ட் முடிச்சுக்கலாம்டா, நான் இப்ப அவுட்ரோ கொடுத்துறேன், நான் முடிச்சுக்கலாம். இருங்க சாவுடா. ஹலோ, ஹலோ கேக்குதா? யாரு கொண்டு முடிக்கிற? பாய், இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு.